ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த ஒரு காணொலி நான் எதுக்காக போஸ்ட் பண்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஒரு ஒரு ஸ்டேஜஸ்ல நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு தான் வந்து வந்திருக்கேன். சோ அந்த விதத்துல இந்தியா, தமிழ்நாடு நான் வந்து நிறைய பாடங்கள் வந்து கத்துக்கிட்டு வந்திருக்கேன். சோ அந்த விதத்துல முக்கியமான ஒரு விஷயம் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் ஜெயில் அனுபவங்கள். சென்ட்ரல் பிரிசன் இப்ப வந்து கிடையாது, இப்ப வந்து மருத்துவக் கல்லூரியா மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். முன்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பிரிசன் இருக்கும். அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் பிரிசன் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு புழல் கட்டினாங்க, அதுக்கப்புறம் புழலுக்கு மாறிடுச்சு. சோ ஜெயிலுக்கு போறவங்க எல்லாரும் வந்து தப்பு பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்து சடசடன் வந்து கார் முன்னாடி விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் இறந்து போயிடுறாரு, இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உடனே தூக்கின்னு போயிட்டு ஜெயில தான் வந்து போடுவாங்க. நீங்க உங்க மேல தப்பு இருக்கா ரைட் இருக்கா அப்படின்றத நீங்க அதுக்கு அடுத்தடுத்து நீங்க உங்களோட வக்கீல வச்சு நீங்க வாதாடி வெளில வரக்கூடிய ஒரு விஷயம். பெயில வரலாம். சோ அதெல்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். அதனால ஜெயிலுக்கு போறவங்க எல்லாரும் வந்து தப்பு பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா நான் ஏன் போனேன் அப்படின்னா, எங்களோட ஃபேமிலிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் வந்து நிறைய இருந்தது, இன்னமும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கு. சோ அந்த ஒரு காரணத்தினாலதான் எனக்கு போக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துச்சுங்க. இது நடந்த காலகட்டம் வந்து 2006 ஆன காலகட்டம். சோ அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், எனக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும். என்னன்னா, நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா இப்ப என்ன சொல்லுவாங்க, யாருக்கும் வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஒரு இதுவா இருக்கட்டும். அதுவும் இல்லாம அந்த கம்யூனிட்டியில நம்மள பாக்குற விதம் இருக்கு பாத்தீங்களா, இவன் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான், இவன் வந்து ஒரு கெட்டவன், இவன் வந்து ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்கான்னா இவன் எப்படியா இருப்பட்ட ஒரு ஆளா இருப்பான் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் உள்ள கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னமும் வந்து அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சோ நானும் வந்து ஒரு பக்க கிராமத்துல இருந்து வந்தேன் அப்படின்றதுனால அந்த மாதிரி வந்து நிறைய மக்கள் வந்து அவங்க பாக்குற அந்த மனநிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை தான். ஜெயிலுக்கு போறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன், பண்ண சொல்லனா. அப்ப என்னாச்சுன்னா, டாடா சுமோல கூட்டு போறாங்க, டாடா சுமோல கூட்டு போயிட்டு அது பந்தோபஸ்த் எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நடுவுல நானே இந்த பக்கம் ஒரு ஏட்டையா இந்த பக்கம் ஒரு ஏட்டையா ரெண்டு பேரும் கன்று வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர், அவரும் வந்து டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட்டான ஒரு ஆள் தான், அவர் வந்து கூட்டு போயிட்டு இருக்காரு. அந்த சுமோக்கான சார்ஜஸ் எல்லாம் நான் தான் வந்து பே பண்றேன். ஸோ கூப்பிட்டு போயிட்டு என்னை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள அட்மிஷன் பண்ணுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து முத முதல்ல சென்ட்ரல் ஜெயிலில் பார்க்குறேன். இப்போ இப்படி நிமிந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் பிரிசன் அப்படின்னு போட்டிருக்கு, சென்ட்ரல் பிரிசன் போட்டிருக்கு. அந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜைஜாண்டிக்கான டோர், ரெண்டு டோர். அந்த டோர் சினிமாலெலாம் பார்ப்போம் லைனில் கிட்டே அதே மாதிரி தான். அதில் ஒரு குட்டி டோர் வந்து ஓப்பனிங் இருக்கும், அந்த ஓப்பனிங்கை திறந்து டக் டக்குன்னு தட்டுறாங்க, தட்டி நியூ அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ அட்மிஷன் அப்படின்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேஸ் ஃபைலோ இது எஃப்ஐஆர்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. அது கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏட்டையான கூட்டு வந்தாங்க பார்த்தீங்களா கன்று வச்சுக்கிட்டு, அவங்க ரெண்டு பேரும் அந்த கேட்டில் அந்த பெரிய டோர் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து வந்து அப்படியே அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததுமா நான் வந்து உள்ளே போகிறேன். உள்ளே போன உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபைலை வாங்கினதுக்கப்புறமா என்ன மாதிரியான கேஸுன்னு செக் பண்ணிவிட்டு செக் பண்ணுறாங்க, நம்ம பாடியெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக வந்து துணிகள் எல்லாம் கலைச்சி செக் பண்ற அளவுக்கு ஈக்குவலான ஒரு செக்கப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இதெல்லாம் நம்ம கையில் எடுத்துட்டு வந்துருமா கொண்டுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு செக்கப். நான் வந்து பாத்தீங்கன்னா அப்போ திடுதிப்புன்னு ஒரு இந்த ஒரு பிரச்சனையினால போனதுனால என்கிட்ட துணியும் எதுவுமே கிடையாது. நான் போட்டிருந்த ட்ரெஸ் பேண்ட்டு என்ன போட்டிருக்கனோ அவ்வளவுதான், அதோட தான் நான் உள்ள போறேன், வேற எதுவுமே கிடையாது என்கிட்ட. சோ அப்படிதான் உள்ள போறேன். சோ உள்ள போனதுக்கு அப்புறமா உள்ள போய் பாக்குறேன். அப்ப நான் போனது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 மணி 7.5 மணி இருக்கும் சென்ட்ரல் ஜெயில நான் போனது. ஸோ அப்போ உள்ளுக்குள்ள போனா வச்சுக்க ஒரு மயான அமைதி இருக்கு உள்ளுக்குள்ள. ஏன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 or 6 மணிக்கே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் அவங்கவுங்களுடைய சாம்பர் பிளாக்ல போயிட்டு ரெஸ்ட் எடுத்துறாங்க போல இருக்கு. ஸோ அதனால ஒரு மயான அமைதி இருக்கு. இன்னமும் உள்ள போகும்போது ஞாபகம் இருக்கு அந்த அந்த மைண்ட். அப்படியே அந்த காம்பவுண்ட் வால் எல்லாம் பாக்குறேன், மேல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அந்த இது போகும் இல்லைங்களா, அந்த லைன்ஸ் எல்லாம் போற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. நியூ அட்மிஷனுக்குன்னு ஒரு பிளாக் இருக்கு, அந்த பிளாக்ல எடுத்துட்டு போயிட்டு போடுறாங்க. போடும்போது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது அப்படின்னு ஒன்றும் புரியல. அது வந்து நம்ம உள்ள போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம கான்கிரீட்ல, கான்கிரீட்ன்ற ஒரு சாதாரண அந்த சிமெண்ட்ல கட்டி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, நம்ம சிமெண்ட்ல ஒரு பெட்டு கட்டினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி கட்டி வந்து வச்சிருக்காங்க அங்க அங்க அங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பெட்டுங்கள்ல வந்து அந்த அதாவது கல் அந்த சிமெண்ட்லேயே கட்டின அந்த பெட்ல வந்து பத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிமெண்ட் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்துல அந்த ஒரு ஒரு சிமெண்ட் பிளாக்குக்கும் இடையில படுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடையில கேப் இருக்கும் பாருங்க, அங்க வந்து நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த என்ட்ரன்ஸ் நீங்க நுழையிறீங்க பாருங்க, அந்த இடத்துல நிறைய பேர் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்ப திடீர்னு வந்து இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் இந்த எலெக்ஷன் வருது இல்ல வேற ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு தலைவர்கள் வராங்க அப்படின்ற பட்சத்துல இந்த நிறைய இந்த திருட்டு கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டு வந்து உள்ள போடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ரொம்ப வழியிற ஒரு பிளாக் வந்து பாத்தீங்கன்னா அந்த நியூ பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிளாக்ல கூட்டு போய் என்ன போடுறாங்க. போட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு போர்த்திக்கிறதுக்கு பெட்ஷீட் கிடையாது,
எதுவுமே கிடையாதுங்க. அப்படியே வந்து கையை அப்படியே தலைக்கணியா வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கேன். அதுதான் வந்து சிச்சுவேஷன். ஸோ மறுநாள் காலில் வந்து அந்த பிளாக்குடைய என்ன சொல்றது, வார்ட் பாயா, வார்ட் பாய் கிடையாது, அந்த பிளாக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்ட்ரோலிங் பண்ணுற மெம்பர்ஸ் வந்து ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்க ஃபெமிலியாரிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்ப அதிகம். ஸோ அவங்களாம் உள்ளே இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் டாய்லெட் கழுவு. ஏன்னா புதுசாக வந்தவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை வாங்குறாங்க. அவங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஞாபகம் கரெக்டாக இல்லை எனக்கு, பட் ஆனால் 6:30-7:00 வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் எல்லாரையும் உள்ளே இருக்கிற இந்த கைதிகள் எல்லாரும் வர வச்சு அசம்பிள் பண்ணி அவங்களுக்குலாம் வந்து இந்த செக் பண்ணுறாங்க. நேம் சொல்லுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. சொல்லும்போது நம்ம வந்து உள்ளேன் ஐயா, உள்ளேன் ஐயா நம்ம கிளாஸில் சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஒரு இதுதான் வச்சுக்கோங்களேன் என்விரான்மெண்ட்டு. ஸோ எல்லோரும் முட்டி போட்டுட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு இருக்கணும். அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஹெட்கோன் கரெக்டாக இருந்துச்சா அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அட்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ போனதுக்கப்புறமா என்னாச்சுன்னா, புதுசாக அட்மிஷன் வந்திருக்கேன் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டே நைட்டு வந்தேன் மறுநாள் காலையில். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீட்டிங் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதாவது இந்த என்ன சொல்றது, இப்போ ஒரு ஒருத்தங்க ஒரு ஒரு பிரச்சனையில வந்துருப்பாங்க. கோவத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தெரியாம நம்ம தம்பி யாருன்னா ஒருத்த அடிச்சிட்டான் அப்படின்னு போயிட்டு அண்ணம்பி அடிச்சிடுறது. அடிச்ச உடனே என்ன ஆகும், அது கோர்ட்டு கேஸ் ஆகி அவங்க வந்து உள்ள தள்ளிடுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த மாதிரி வர கேஸா இருக்கட்டும், இல்ல ரெகுலராகவே கொலையே வந்து ரெகுலராக பண்ணிட்டு வர மக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து நம்ம அந்த மாதிரி வரவங்களும் ரொம்ப ப்ரொஃபஷனலாக வருவாங்க. இப்போ நான்லாம் வந்து துணியெல்லாம் எடுக்காம போனோம் பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து துணி கிணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நல்லா ஜாலியாக வந்து ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஜாலியாக தங்குறது. ஏன்னா அந்த 3 வாரத்துக்குள்ள உங்களுக்கு பேல் கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் நிறைய வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான ஆட்களை பார்க்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணது நிறைய விஷயங்கள். ஸோ அதில் இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஜெயிலுக்குள்ள வந்திருக்கீங்க, இதனால நம்ம வந்து தப்பு பண்ணிட்டு கொண்டுட்டோம் அப்படின்றதுலாம் இல்லாம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு குழியில வந்து விழுந்துட்டோம், விழுந்துட்டா விழுந்து எழுந்ததுக்கு அப்புறம் நம்ம ஓடி நம்மளுடைய இலக்க நோக்கி போயிட்டே இருக்கணும். ஸோ நம்ம குழியில விழுந்துட்டுமே அப்படின்னு நம்ம தோய்ந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடந்தது. நம்ம போனது நியூ பிளாக்கு. இன்னொல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான செல்லுல வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு ஆள் மட்டுமே தனியா இருக்கிற மாதிரி செல்லுங்கள்லாம் இருக்கு. உள்ளே சாப்பாடு ஆக்கக்கூடிய அந்த வசதிகள்லாம் உள்ள இருந்தது. ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம் என்னன்னா சாப்பாடு. காலையில பொங்கல் வரும் பாருங்க, அந்த பொங்கலை நீங்க என்ன சொல்றது, இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்மள பாடி எடுத்துட்டு போவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல பொங்கலை வந்து அப்படி அப்படியே கவுத்து 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 அப்படியே எடுத்துட்டு வருவாங்க. நம்மளுக்கு வேணும் போது நம்ம ஒரு தட்டை வச்சு நின்னோம்னா அந்த பொங்கல் அப்படியே அள்ளி ஸ்ட்ரக்சர்ல இருந்து எடுத்து போடுற மாதிரியான ஒரு கண்டிஷன் தான் இருக்கும். அதுல ஒரு சட்னி மாதிரி ஒன்று ஊத்துவாங்க. எப்பா வாழ்க்கையில நான் அப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதில்லை. பட் எனிவேஸ் இதெல்லாம் வந்து நான் என்னைக்குமே பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சில் தான் எல்லாத்தையும் பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது. ஸோ நாளைக்கு இது எப்படி ஒன்றாலும் மாறும். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையை நம்ம நினைச்சு நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ நம்ம வாழ்க்கையில நம்ம டிமோட்டிவேஷன் ஆகி நம்மளே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் அதை ஓரளவு கொஞ்சம் என்ஜாய் பண்ணேன். எனக்கு மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும், ஏன்னா அந்த வயசு வந்து அந்த மாதிரியான வயசு, மனசுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும், என்ன ஆகும், ஐயோ நம்மளை வெளியில பெயில் எடுத்துருவாங்களோ எடுக்க மாட்டாங்களோ ஒரு பயம் இருக்கும். பட் ஆனால் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் நான் வந்து அதையும் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை என்ஜாய் பண்ணுறது முடியுது. இந்த சாப்பாடான விஷயமா இருக்கட்டும். ஸோ அடுத்தது நீங்கள் ரெஸ்ட் ரூம், முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ன்றது எல்லாமே ஓப்பனில் தாங்க இருக்கும், எதுக்குமே டோர் கிடையாதுங்க, எது எல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், அப்படியே ஒரு 10-20 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆள் இருக்காங்களா இல்லையா, இல்லாததுலாம் நம்ம போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கைதிகள் எல்லாம் குளிக்கிறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய தொட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த தொட்டி வந்து ரொம்ப பெரிய தொட்டியாக இருக்கிறது, பார்ட்டிஷன் அங்கங்கே பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதில் தண்ணி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக விட்டுருப்பாங்க. நம்ம துணி துவைக்கிறது குளிக்கிறது எல்லாமே வந்து நம்ம அந்த இடத்துல தான் வந்து பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். அந்த தொட்டியை பற்றி முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து என்ன வருதுன்னா, இப்போ உங்களுக்கு உள்ள சென்ட்ரல் ஜெயில் உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய மரங்கள் இருக்கும், ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும் மரங்கள். ஸோ வெள்ளக்காரங்கள் இருக்கும்போது கட்டினது வந்து அந்த சென்ட்ரல் பிரிசன். ஸோ இந்த ஜெய்ஜாண்டிக்கான மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சலசலசலசலசலன்னு சத்தம் கேட்குதுங்க. என்னடா இது, அப்படியே மரத்துலேருந்து சலசலசலன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு நான் போய் கிட்ட ஓடி போய் பார்க்குறேன். போய் பார்த்தா அந்த தொட்டி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த தொட்டிக்குள்ளே ஒரு பொருள் வந்து விழுதுங்க. அந்த பொருள் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பாலித்தீன் கவரில் இருக்குது. அந்த பாலித்தீன் கவருக்கு உள்ள இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஆட்டோ, ஆட்டோவோட இந்த பாம் பாம்னு அடிப்பு தெரியுங்களா, அந்த மாதிரி ஹாரன், அந்த ஹாரன் ரப்பர் ஹாரனு, அந்த ரப்பர் ஹாரனுக்கு உள்ள உங்களுக்கு வந்து கஞ்சா அபின், இது ரெண்டுத்தையுமே போட்டு அதுலேருந்து வெளியில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்லேருந்து தூக்கி அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்து விழுதுங்க. ஸோ நான் முதல்ல வாழ்க்கையில் நான் வந்து இந்த அபின் அப்படின்னு இந்த வெள்ளை கலரில் பவுட்ரு மாதிரி இருக்குங்க, அது அப்படின்னா என்னன்னு தெரியல, வெள்ளை கலரில் பவுட்ரு இருக்கும். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை வந்து கோணா சுற்றி இப்படி இப்படி உறிஞ்சிட்டு இருப்பாங்க புகையை.
ஸோ அந்த மாதிரியான ஒரு போதை வஸ்து. ஸோ அது இல்லாமல் ரொம்ப முக்கியமாக நான் பார்த்தது, வெளியில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களோ எனக்கு தெரியல, ஆனால் உள்ளுக்குள்ள நான் பார்த்த ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் சொல்ற 2008-06 காலகட்டத்தில் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6000-7000 ரூபாய் வந்து சம்பாதிப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த கஞ்சா இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை உள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது தான் அவனோட வேலையே. அதாவது இந்த ஜெயிலுக்கு போறதே வந்து ஒரு மனுஷனை திருத்தணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா அதுக்குள்ள இல்லாத விஷயங்களே கிடையாதுங்க. நான் என் வாழ்க்கையில நான் பார்த்து அனுபவிச்ச ஒரு விஷயங்கள் அது. சோ அடுத்தது, நிறைய பேர் வந்து இந்த கொள்ளக்காரங்களா இருந்தாலுமே அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு நிரபராதி, நான் வந்து அவர் அப்பாவி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ற ஒரு விதமா இருக்கட்டும். சோ இந்த அன்பு பாசம் அப்படின்றது, சோ அவங்க ஒரு கொலைக்காரனா கூட இருக்கட்டுமே, சோ அவங்க அன்பு பாசம் இருக்கக்கூடாதா? ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் அவங்க வந்து நம்ம மேலே கொடுக்குற அந்த ஒரு மரியாதை, ஒரு அன்பு, இந்தாப்பா பாப்பா சாப்பிடுப்பா என்ன இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நல்ல சரவண பவன் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு உள்ளுக்குள்ளே வரும், நல்ல சூப்பராக இருக்கும் சாப்பாடு, ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே. ஸோ அவங்களோட ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் அந்த பழக்கங்களாக இருக்கட்டும், ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களாக இருந்தது. இன்னொரு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரினர்ஸுக்கானே தனியான ஒரு செல்லு ஒன்று இருக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா நாட்டுக்காரங்க, நான் பார்த்தது சீனாக்காரங்கள், அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் வந்து இருப்பாங்க. யூஸ்வலாக வந்து இவங்க இந்த விசா பாஸ்போர்ட்டு ஃப்ராடு பண்ணி உள்ளே வர்றது, விசா ஃப்ராடு பண்ணி உள்ளே வந்து மாட்டிக்கிறது, இல்லை எதனா கடத்திட்டு வந்து மாட்டிக்கிறது, அந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான ஆட்களுக்குன்னு வந்து ஃபாரினர் செல்லுன்னு ஒன்று தனியாக இருக்கு. ஸோ அந்த செல்லுக்குள்ளே நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம இங்கிலீஷ் பேசினோம்னா அவங்களும் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப நான் அது உள்ளே போய் பார்த்ததுல இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தது என்னை வந்து பார்க்கறதுக்காக என்னோட சித்தப்பா வந்து வந்திருந்தாரு. சித்தப்பா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரு இந்த வாழைப்பழம் துணி ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த பார்க்கறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இப்போ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு சர்டைன் டைம் இருக்குங்க, 10:30 என்னமோ ஞாபகம் இல்லைன்னு கரெக்டாக, 10:30-12 அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. அந்த டைமுக்குள்ளே நம்மளை யாரா பார்க்க வராங்க அப்படின்னா ஸ்பீக்கரில் வந்து உள்ள ஒலிபெருக்கி மூலியமாக கூடுவாங்க. நம்ம போயிட்டு அந்த ஒரு இடத்துல போய் நம்ம அவங்கள நடுவில் வந்து கிரில்லு மாதிரி வந்து வச்சிருப்பாங்க, அந்த கிரில்லு வழியாக அவங்கள நம்ம பார்த்து வந்து பேச முடியும். அஃப்கோர்ஸ் நம்ம இருக்கிற கிரில்லுக்கும் அவங்க இருக்கிற கிரில்லுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்தது. ஸோ என்னோட சித்தப்பா வந்து பார்த்தாரு, பார்த்துட்டு அவர் என்ன பொருள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. ஸோ அந்த வழியை அவர் கொடுத்தாரு. ஸோ அவர் கொடுத்தது 12 வாழைப்பழம்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் என் கைக்கு வந்து சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 வாழைப்பழம் தான். ஸோ உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரப்ஷனுங்க. கரப்ஷன்ன்றது இந்த ஜெயிலுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப கிளியராகவே வந்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு கரப்ஷன் வந்து ரொம்ப ஒஸ்தா இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களே இப்போ அந்த கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு போலீஸ்கார் ஒரு 2-3 வாழைப்பழத்தை எடுத்துப்பாரு. அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்டேஜஸாக நம்ம கிளியரன்ஸ் பண்ணி நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளோட பிளாக்குக்கு வரோம் பார்த்தீங்களா, அந்த பிளாக்குக்கு வர வரைக்குமே எல்லாரும் ஏன்ப்பா எனக்கு ஒன்று கொடு உனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லி எல்லாம் வாங்க போய் கடைசியில் எனக்கு மீந்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 வாழைப்பழம் தான். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஒரு கரப்ஷன், அவ்வளோ உள்ளுக்குள்ளே அவ்வளோ பணப்புழக்கம். ஃபர்ஸ்ட் 2 வந்து நியூ பிளாக் அப்படின்னு ஒன்று போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கு அந்த நியூ பிளாக்ல நம்ம வந்து அந்த நியூ பிளாக்ன்றது இருக்கிற பிளாக்லேயே கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்டான பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 2006 வந்து 6000 ரூபாய் கேட்டாங்க ஒரு நாளைக்கு, 6000 ரூபாய் இந்த பிளாக்ல இருக்கணும் அப்படின்னாலே. ஸோ நான் வந்து காசு தரல அப்படின்ற காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு ஒரு பிளாக்ல போட்டாங்க. அந்த பிளாக் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்டான ஒரு பிளாக்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க அந்த பிளாக் உள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அங்கங்க எல்லா சவுத்துலயும் ஏதோ ஒரு சாமி படங்களை வரைஞ்சி வச்சுக்கிட்டு அது பாக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம ஏதோ ஒரு உலகத்துல இருக்கோம் அப்படின்ற மாதிரி, ஒரு ஏதோ ஒரு நரகத்துல இருக்கும், நரகத்துக்கெல்லாம் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல கொடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்களா இருக்கட்டும் ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு சுச்சுவேஷன் என்னோட வாழ்க்கையில நான் அனுபவிச்சது. ஒரே ஒரு நைட்டு தான் நான் வந்து அதுல தங்கினேன். அதுக்கு அடுத்த மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெயில் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறமா நான் வந்து வெளியில வந்துட்டேன். ஸோ இந்த ஒரு ஜெயில் அனுபவம் எனக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விதமான மக்களை நான் பார்த்தேன். நம்ம ஒரு சின்ன கோபம் படுறதுனால நம்மளுடைய வாழ்க்கை ஒரு செகண்ட்ல எப்படி மாறும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டது. நம்ம எவ்வளோ பொறுமை நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டது என்னோட இந்த ஜெயில் அனுபவங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த ஒரு ஜெயில் அனுபவங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான அனுபவங்கள் தான் என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷமா பாக்குறேன். இன்னைக்குமே நான் எதை கண்டும் பயப்படுறது இல்லை. எல்லாத்தையும் வந்து ஒரு ப்ராட் மைண்டடா பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்னோட அனுபவங்கள் தான். நான் வாழ்க்கையில தெரிஞ்சுக்கிட்டது, நான் கத்துக்கிட்டது, ஸோ இதுதான் வந்து என்ன வளர்த்திருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்துல இந்த ஜெயிலுக்கு போனது அப்படின்றத நான் ஒரு பெரிய அனுபவமாகவும் ஒரு பெரிய பாடமாகவும் பாக்குறேன்.
சோ அடுத்தது நம்ம போகாம இருக்கிறதுக்கு நம்ம எதெல்லாம் பண்ணணும், கோபத்தை நம்ம எப்படி வந்து குறைக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டது இந்த ஒரு சென்ட்ரல் ஜெயில் அனுபவங்கள். இந்த வீடியோ வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு விதத்துல பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு காணொலியில பாக்கலாம். பை பை.